சர்வதேச பொம்மை சந்தையில் இந்தியா முக்கிய இடம்பெறும் வகையில் அதிக அளவில் விளையாட்டு சாதனங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும். தாய்கத்தான் போட்டி பங்கேற்பாளர்களுடன் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தம். ஜம்மு காஷ்மீர் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை. பல்வேறு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் 100 கோவில்கள் 100 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றம். மறுதேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் அப்பாவு அறிவிப்பு. டெல்டா பிளஸ் தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். விம்பிள்டன் டென்னிஸ் தகுதிச் சுற்று ஆட்டம் 3வது போட்டியில் இன்று பங்கேற்கிறார் இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன்.